ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பிரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஜாலியாக இருக்கணும். நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன் நண்பா. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, ஒன் ப்ளஸ் டென் ஆர் நேற்று சாயங்காலம் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணாங்க. பட் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், ஓப்போவோட ஒரு ஸ்மார்ட் ஃபோனை தான் ஒன் ப்ளஸ்ன்ற பேரில் ரீபிராண்ட் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரும் தயவு செஞ்சு வாங்கிட வேணாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா நான் ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்க வேணாம் சொல்கிறேன்றது உங்களுக்கே புரிய வரும். ஓகே நண்பா? ஓகே, இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது ஆரம்ப விலை 8GB 128GB ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 39,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னொரு வேரியன்ட் 12GB 256GB பார்த்தீங்கன்னா 43,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. கூட 1,000 ரூபா போட்டிங்கன்னா 44,000 ரூபாய்க்கு அந்த 4,500 இமேஜ் பேட்டரி 150 வாட்ஸ் வயர்டு சார்ஜர் அந்த சார்ஜர் பாக்ஸ்லேயே இருக்கும். அந்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 44,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க நண்பா. ஓவராலாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா பக்கா ஓப்போட ஸ்மார்ட் ஃபோன். ஜஸ்ட் ஒன் ப்ளஸ் டென் ஆர்னு சொல்லிட்டு ஒன் ப்ளஸோட அந்த ஆர் சீரீஸையே பார்த்தீங்கன்னா கெடுத்து வச்சுட்டானுங்க. அதான் நடந்திருக்கும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், எந்த ஒரு பிராண்ட் அவங்க ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறாலே, ஒன் ப்ளஸ்ஸே எடுத்துக்கோங்களேன், அவங்க ஒரு புதுசாக 9RT லான்ச் பண்ணுறாங்க, இல்லை புதுசாக ஒரு 9 சீரீஸ் லான்ச் பண்ணுறாங்க, 10 ப்ரோ லான்ச் பண்ணுறாங்கன்னா பெரிய பெரிய யூடியூப் சேனல், எக்ஸாம்பிள் தமிழ் டெக் அவராக இருக்கட்டும், டெக் பாஸ் அவராக இருக்கட்டும், பெரிய பெரிய C4Tech அந்த மாதிரி சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே ஃபோன்ஸ் வந்து அனுப்பிச்சிருவாங்க. கரெக்டாக அங்கே லான்ச் இவெண்ட் 7 மணிக்குன்னா இவங்க 7:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட சேனலில் அந்த அன்பாக்சிங் வீடியோவோ இல்லை ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வீடியோவோ இல்லை ரிவ்யூ வீடியோவோ போட்டுருவாங்க. பட் நீங்கள் நேற்று நல்லா கவனிச்சு பாருங்கள், எந்த ஒரு பெரிய சேனல்லையுமே ஒன் ப்ளஸ் டென் ஆரை பற்றி வீடியோவே போடலை. நாடு CE2 லைட்டை பற்றி மட்டும்தான் போட்டிருக்காங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, எப்படினாலும் ரிவ்யூவர்ஸ் பார்த்தீங்கன்னா இது முந்த வந்த ஆர் சீரீஸுக்கு ஒரு காம்படிட்டராக இல்லை, யாராச்சும் ஒருத்தர் சொன்னாலும் யாரும் வாங்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் இப்போதைக்கு ரிவ்யூவர்ஸுக்கு யாருக்கும் ஃபோனை கையில் கொடுக்காம பிளைண்டாக மக்கள் ஒன் ப்ளஸ் டென் ஆரா சூப்பராக தான் இருக்குது, ஆல்ரெடி 9R நல்லா சக்ஸஸ் ஆச்சு, 10R நல்லா இருக்குது, பிளைண்டாக அவங்களுக்கு வந்து நிறைய பர்ச்சேசிங் நடக்குன்றக்காண்டி இப்போதைக்கு பெரிய லெவலில் பிராண்ட் சைட் யாரும் ரிவ்யூ யூனிட் கொடுக்கல நண்பா. ஓகே, இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக்கை நான் சொல்கிறேன், அப்போ தான் நான் ஏன் வாங்க வேணாம்னு சொல்கிறேன்றது உங்களுக்கு புரியும். டிசைன் வைஸ் பார்க்கும்போது நல்லா தான் நண்பா இருக்குது, நான் அதில் பெருசாக குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா டிசைனுக்கு வந்து நான் முக்கியத்துவம் தரமாட்டேன், என்னோடய பர்சனல் சாய்ஸ். சில பேர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க, பிடிக்கலாட்டி வேணாம், அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். பட் அந்த கேமரா அலைன்மெண்ட், அந்த ஸ்ட்ரைட் லைனு பார்க்குறதுக்கு அந்த பாக்ஸ் மாதிரியான செட்டப் நல்லாயிருக்கு. ஓகே, இதில் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை தான். இப்போ டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.7 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே, 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு, கார்னிங் கொரில்லா கிளாஸோட 5 ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, 10-bit டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளேயில் எந்த ஒரு குறையுமே கிடையாது, நல்லா கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் இருக்குது நண்பா. அடுத்து கேமரான்னு வரும்போது 50 MP ப்ரைமரி சோனியோட IMX766 சென்சார், ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசன் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் இமேஜ் ஸ்டெபிலைசன் இருக்குது, ப்ரைமரி கேமரா சூப்பர். ஏன்னா இதுதான் ஒன் ப்ளஸோட 9RT இருந்திருக்கு, எல்லாமே நாடு 2 வச்சுருந்தாங்க. அடுத்து செகண்டரி பார்த்தீங்கன்னா 8 MP அல்ட்ரா வைடு, 2 MP மேக்ரோ, ஃப்ரண்ட்டு செல்ஃபிக்கு 16 MP செல்ஃபி கேமரா. இந்த செட்டப்லாம் பார்க்கும்போது ஒன் ப்ளஸ் 9RT பெட்டர்னு உங்களுக்கு தோணும், பட் அதுதான் உண்மை. இங்கே ப்ரைமரி கேமரா சூப்பராக பண்ணியிருக்காங்க. மிச்சம் எந்த கேமராவுமே அந்த 38,000 ரூபா ரேஞ்சுக்கு ஒன் ப்ளஸில் இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோன் அளவுக்கு கூட அவங்க கொடுக்கல, அதுதான் மெயின் வித்தியாசம். அடுத்ததாக உள்ளே யூஸ் பண்ண ப்ராசஸர்னு பார்க்கும்போது மீடியாடெக் கூட டைமென்சிட்டி 8100 மேக்ஸ் அப்படின்ற ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸ் ஸ்னாப்ட்ராகனோட 888க்கு கொஞ்சம் பக்கத்தில் வரும், பட் 888ஓட 1-2 பாயிண்ட் வந்து கம்மி தான். நீங்களே அந்த ஸ்கோரை பார்ப்பீங்க, சிபியூ பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், சிங்கிள் கோர் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், மல்டி கோர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கட்டும், பேட்டரி ஆப்டிமைசேஷனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஸ்னாப்ட்ராகனை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான். பொதுவாக நான் எப்பயுமே அதிகமான ரேட்டை போட்டு வாங்கும்போது, அதாவது 30,000 ரூபாயை தாண்டி நீங்கள் போகும்போது ஒன் ப்ளஸில் இருக்கட்டும் எந்த பிராண்டாக இருக்கட்டும் மீடியாடெக் வந்து நான் ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன், ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ரேட்டுக்கு ஆல்ரெடி ஒன் ப்ளஸோட 9RT ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 888 கொடுத்துருந்தாங்க. பட் எல்லோரும் அதை வாங்க வேணான்னு யோசிச்சது அந்த 2 இயர்ஸ் மட்டும்தான் அப்டேட், ஒரு மேஜர் அப்டேட்டே 2 தான் வரும், அதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாதுன்னு. பட் எந்த ஒரு பிராண்டுமே இப்போதைக்கு ப்ராமிஸ் பண்ணுறாங்க, பட் அந்த ப்ராமிஸ் அவங்க நிறைவேற்றுவாங்களான்னு கேட்டால் நம்ம அந்த 3 வருஷம் கடந்து போய் பார்த்தா தான் தெரியும். இன்னொன்று, அந்த 2 வருஷத்துக்கான அப்டேட் ஒழுங்காக கொடுத்து 3வது வருஷம் அப்டேட்டில் பக்கு நிறையா கொடுத்து உங்களை ஃபோனை மாற்ற வச்சுருவாங்க, இதுதான் நடக்கும். ஸோ அதனால் 9RT எனக்கு தெரிஞ்ச இந்த 10R கம்பேர் பண்ணவும் நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். நிறையா பேருக்கு வந்து நான் 9R வாங்குவேன், 9RT வாங்குவான்னு கேட்கும் போதே உங்கள்கிட்ட பட்ஜெட் இருக்குது அப்படின்னா 9RT போங்க ப்ரோ தான் நான் சொல்லியிருக்கேன்.
என்னோட பர்சனல் ஒப்பீனியனாக. ஸோ ஓகேவா, இந்த 10R பொறுத்த வரைக்கும் ப்ராசஸரில் சொதப்பி வச்சுருக்கா நண்பா. இதுக்கு வந்து நம்ம 888 ப்ராசரை இந்த ரேட்டுக்கு நம்ம வாங்கிட்டு போயிடலாம். அது OnePlus தான் நீங்கள் வாங்கணும்ல, எந்த ப்ராண்டில் வேணால் நீங்கள் 888 ப்ராசரை சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பெஞ்ச் மார்க் ஸ்கோரை ஃபஸ்ட் டைம் ரன் பண்ணும்போது வேணால் நல்லா பண்ணும். அடுத்து லாங் டேர்மாக யூசேஜுக்கு என்றைக்குமே ஸ்னாப்ட்ராகனுக்கு ஈக்குவலாக மீடியாடெக் வராது. இதுதான் என்னோட கருத்து. நான் யூஸ் பண்ணி நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இதுதான் உண்மை. ஓகேவா, அடுத்ததாக இல்லை அலாட் ஸ்லைடர் கிடையாது. நான் அப்போவே சொன்னேன் இல்லை, இது ஓப்போட ஸ்மார்ட் ஃபோனை ரீபிராண்ட் பண்ணி OnePlus சொல்லியில் அலாட் ஸ்லைடரை தூக்கிட்டாங்க நண்பா. அடுத்து பேட்டரின்னு வரும்போது 4500 mAh பேட்டரி வந்து ஐயரன் வேரியன்ட், அந்த 150 watts சார்ஜர் சப்போர்ட் உள்ள ஃபோனு. நார்மலாக பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி, அந்த 6GB 120GB இருக்கட்டும் இல்லை 12256 இருக்கட்டும், இந்த வேரியன்ட் வாங்கினா 5000 mAh பேட்டரி 80 watts ஒயர் சார்ஜர் வந்து சப்போர்ட் இருக்குது. இல்லை சார்ஜரில் பார்த்தீங்கன்னா போன வருஷம் இதிலலாம் பார்த்தீங்கன்னா டைப் சி டு டைப் சி கொடுத்தாங்க பிடி சார்ஜர். இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா டைப் ஏ டு டைப் சி, அதாவது நார்மல் யூஎஸ்பி டு டைப் சி சார்ஜர். எல்லோரும் எனக்கே தெரியும், எல்லோரும் 5000 mAh பேட்டரி 80 watts தான் சூஸ் பண்ணுவீங்கன்னு. அதுதான் பெட்டர் ஆப்ஷனு கூட நீங்கள் வாங்கணும்னு முடிவு இருந்தால். ஓகேவா நண்பா, அடுத்ததாக இல்லை டூயல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, LPDDR 5 RAM, UFS 3.1 ஸ்டோரேஜ், ஒய்ஃபை 6 ஆப்ஷன்ஸு எல்லாமே கொடுத்துருக்காங்க நண்பா. பட் ஓவரால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாமான்னு வரும்போது நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா இதுதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த பட்ஜெட் 39000 வரும்போது நம்ம ஆல்ரெடி மார்க்கெட்டில் OnePlus 9 பார்த்தீங்கன்னா சம்டைம் ஆஃபரில் 35-34 கிடைக்குது. OnePlus 9R 30000 சம்டைம் கார்ட் ஆஃபரில் யூஸ் பண்ண கிடைக்கும். 9RT இதோட பெட்டர் ஆப்ஷனாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் உண்மை. ஃபோன் என் ஃப்ரெண்ட்ஸு வாங்க போனால் நான் யாரையும் வாங்க விட மாட்டேன். அப்படி ஏதாச்சும் ரிவ்யூ யூனிட் ஏதாச்சும் அதாவது கடைக்காரவங்க பஜாரில் யாராச்சும் வச்சுருந்தாங்கன்னா வாங்கிட்டு வேணால் என்னன்னு சொல்கிறேன். ஓகே நண்பா, ஸோ அவ்வளோதான். இதை ஷேர் பண்ண நினச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு இது போன்ற சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.